மாமா சொல்லு மாப்பிள்ள, கேன்டீன் எடுத்து நடத்த ஒரு 5 லட்சம் ரூபா கடன் கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மாமா. மாப்பிள்ள, உமக்கு பணம் இல்லைன்னு சொல்ல முடியாதியா? இருந்தாலும் மாமா ஒரு வாரத்தை சொல்ல சொல்லுங்க, 50 லட்சம் கூட தரேன். அச்சா, நீ கேட்டவனும் கொடுக்கறதுக்கு 100 200 ரூபா இல்லை, லட்சம் சம்மந்தப்பட்டது. நீரோ நானோ போய் கேட்டா எவனும் கொடுக்க மாட்டேன். மாமா பேரை சொன்னா தான் கொடுப்பேன். ஏன் மாமாவே சொன்னா தான் கொடுப்பேன். மாமா சொல்லுவார்ல, வருஷ நாட்டுக்குள்ள முத்துக்குட்டின்ற உன் பேருக்கு இருக்கிற மதிப்பை விட முன்னாடி இருக்கிற முனியாண்டின்ற இனிஷியலுக்கு தான் மதிப்பு சாஸ்தி மாப்பிள்ள. இது தெரியாம நீ ஊரெல்லாம் போய் காசு கட்டி திரியிற. நான் இல்லை, வேற எவன் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். நாலு பேர்கிட்ட கடன் கேட்கும் போது தாண்டி தெரிஞ்சு இந்த ஊர்ல நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன், என்ன பொழப்பு பொழைச்சிருக்கேன். ஏங்க, நான் உன்னை சொன்னா கோச்சுக்க மாட்டீங்கல்ல? ஊர்ல எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டீங்க, உங்க தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன். நான் எந்த முகத்தை வச்சுட்டு அவங்ககிட்ட போய் கேட்பேன்? இதே இடத்துலதான் நம்ம அண்ணங்கடை தானேன்னு இலைய போட்டு 2 இட்லி சாப்பிட உட்காந்தவனு அவருக்கு பயந்து எந்திரிச்சு வெளியே போடான்னு சொன்னேன், நான் எப்படி போய் கேட்க? அதெல்லாம் குழந்தை மனசுல எதுவும் வச்சுக்காதுங்க. உங்க வீட்டுல அதோட குணமே வேற. ரொம்ப நன்றி மதனே. என் கூட பிறந்தவன் புரிஞ்சுக்காத, வந்தவன் நீ புரிஞ்சுக்கிட்டிய. மார்க்கெட்ல கடை போட தெரிஞ்ச கண்ணனுக்கு மனுஷங்க இட போட தெரியல. ஏனே இன்னொரு பொறுப்பு, 2 பேரும் சேர்ந்தா பிறக்க போகிறோம். இருக்கிற வரைக்கும் ஒத்துமையாக இருப்போமே. ஒன்றுக்கு ஒன்றும் ஒத்தாசையாக இல்லாமல் முத்து பத்த பிள்ளைங்க முன்ன பின்ன போயிடுச்சுன்னு ஊர் பேசிடக்கூடாதுனே. ஆத்தா இருந்தால் அன்பு கிடைக்கும், அப்பா இருந்தால் அனுபவம் கிடைக்கும், அண்ணன் தம்பி இருந்தால் தான் பலம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒன்றுனா பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நான். இந்த கடை இல்லை, மார்க்கெட்டில் எந்த கடை வேணும்னு சொல்லு, என் தலை அடமான வச்சு அதை எடுத்து கொடுப்பேன். நடக்கணும் நம்ம இறங்கிதாண்டு ஆகணும். ஓஹோ, என்னடா போதான் இந்த அளவுக்கு இங்கே வர பால் பாண்டி பச்சாடை பார்க்க வந்துருப்பாப்ல, உன்னைதான் பார்க்க வந்தேன். என்ன சார் விஷயம்? நாளைக்கு நடக்கிற ஏலத்துல என் புள்ள எடுக்காம நிறுத்தினா உனக்கு 2 லட்சம் ரூபா தரேன், அட்வான்ஸ் 50,000 ரூபா. 2 லட்சமா? நல்ல நோட்டா. பணம் கொடுத்த லட்சம் தோசந்தேன். அப்படி எங்க கேசையை வாபஸ் வாங்கினா சந்தோஷமா இருக்கும்ல? ஆமா ஆமா ஆமா, சந்தோஷம் இருக்குடா. சமயம் பார்த்து கேக்குறாங்க. சரி, அப்ப ரெட்டி போய் சந்தோஷம் எங்க சார் ஏலோ? இந்த பாருங்க, நாங்க நடத்தின கடை தான் நாங்க எடுக்க வந்திருக்கோம். யார் யார் எந்தெந்த கடை நடத்துனீங்களோ அவங்கவும் அந்தந்த கடையை எடுத்துக்கங்க. நமக்குள்ள போட்டி வராம வேணாம். நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கிட்டோம்னா கூட வேற ஒருத்தே வந்துருவேன்றீங்க. அவ்வளவுதானே? சரி தம்பி, வந்துருவாங்க. என்ன இந்த வந்துட்டாங்க இல்ல? வெறும் பைய காவடிக்கு வெட்டி பைய தாளம் போட்டதான் நடக்க போகுது. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, இனி இந்த ஏலம் இல்ல எந்த ஏலத்துக்கும் அவங்க வரமாட்டாங்க. இங்க பாருங்க, வருஷ நாடு ஊராட்சி ஒன்றியத்துக்கு பாத்தியப்பட்ட சென்ட்ரல் மார்க்கெட் 5 நம்பர் கடை பொது ஏலத்துக்கு வந்திருக்கு. ஊராட்சி ஒன்றியத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தொகை 3 லட்சம் ரூபா. 4 லட்சம் சார். 4 லட்சம். 4.5 லட்சம். 4.5 லட்சம். 4.75 லட்சம். 4.75 லட்சம். 5 லட்சம்ப்பா. 5 லட்சம். 6 லட்சம். 6 லட்சம். 7 லட்சம். 7 லட்சம். 7.75 லட்சம். 7.75 லட்சம். ஐயா, 8. 8 லட்சம். 8.5 லட்சம். 8.75 லட்சம்.
செத்தாடு பழுக்கும் வித்தாடு பழுக்காது கட்டுப்படியாகாது. ஐபிஎல் ஏலத்துல தோனிய வயல் எடுக்க வந்திருக்கோம், ஹோட்டல் ஏல எடுக்க வந்திருக்கோம், போய்கிட்டே இருக்க. இது பாரு தம்பி, நல்ல கடையை வச்சு கொடுக்குறேன், உட்காந்து ராசா மாதிரி சாப்பிடலாம். பெசாம வா. எப்பா கடா மீச, நீ எடுத்துக்க போய். முதல்ல அவனை மீசி எடுக்க சொல்லுப்பா, அவர்சனா இருக்கு. ஒரு ரூபா கம்மியா இருக்கா? வீட்டுல எடுக்க சொல்லிட்டு போறேன். அதான்டா எனக்கும் புரியல. 15,07,000 ஒரு தரம், 15,07,000 ரெண்டு தரம், 16,07,000 உனக்காண்டி. ஏய் நீ என்னடா ஏலத்தை ஏத்தி கட்டிட்டே போற? அவன் போயிட்டான் இல்ல, நம்ம போகணும்ல. கண்டிப்பா போகணும். நேரம் போற வரைக்கும் ஏலத்தை மேல ஏத்திட்டே போனாதான் நம்ம போக முடியும். ஓஹோ அப்படி சொல்லியா? இப்ப பாரு சார், உங்களுக்கு வேணா எனக்கு வேணா ஒரே ரேட், 17,07,000 ஓகேவா? 17,07,000 ஒரு தரம், 17,07,000 ரெண்டு தரம், 17,00,000 நிறுத்தியா? நாங்க என்ன சும்ப போயலாம்? 18,00,000 எம்மா ஏழ்ரா சார். ஏழை எடுக்கிறவங்க எல்லாம் போயிட்டாங்க, இவங்க ஏத்தி விட்டு கெடுக்கிறவங்க. நேரம் போகிறதுக்காக ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் டயர்ட் ஆகுறது வரைக்கும் நின்னுகிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கணும். வேணா உட்காந்து ஆட்டுமா சார்? நீ நின்னுகிட்டே ஆட்டியா சார்? எவ்வளவு பொறுப்பா நாங்க ஏழை கட்டிட்டு இருக்கோம், இப்படி பொறுப்பு இல்லாம கூடி பேசிட்டு இருக்கீங்க. கேளுங்க, 21,07,000 ஒரு தரம், 21,07,000 ரெண்டு தரம், 21,07,000 ரொம்ப கோளாரா ஒத்தாலும் நம்மள உட்கார வச்சு தண்ணி காட்டிட்டு போயிட்டாரடா. இந்த சால்னா வேற தண்ணியா இருக்கு. ஏழை நீ வேற, 5,00,000 மேல எடுத்து எங்களுக்கு கட்டுபடி ஆகாது. நீங்களா எடுத்துக்கப்பா சாமின்னு சொல்லிட்டு போனா பாரு. அப்பெல்லாம் எனக்கு குப்புன்னு வருது போச்சுடா புலிவரா. இவ வேற 7,50,000 25,00,000 குட்டிப்பிட்டா. எனக்கெல்லாம் கையும் ஓடல காலும் ஓடலப்பா. இவ்வளவு துடுக்கு நம்ம எங்க வருது? எடுத்துருக்க வேண்டியதுதானே. வாங்க சார் சாப்பிடுறீங்களா? நீங்க வேற 25,00,000 சார். 25,00,000 75,000 தான் கொடுத்துருப்பான்ல வருவானுங்க. நம்மளுக்கு தண்ணி காட்டினால அந்த விருமை அவனுக்கு நான் காட்டுறேன். கத்தாம இருந்தீங்கன்னா சாயங்காலம் வீட்டுக்கு போலாம். கத்துனீங்க சங்க அறுத்துருவேன். சத்தம் வந்துச்சு. ஏய் புட்ரா போடா.